மக்களே, உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் கோபக்காரன். ஐயோ, இல்ல இல்ல, திமிரு பிடிச்சவன். ஏன்னா அது படத்துடைய பெயரே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னா நினைக்காதீங்க. படம் உண்மையிலேயே நம்ம எல்லாத்தையும் வந்து கோபப்பட வைக்குது, திமிரா பேச வைக்குது, திமிரா கேள்வி கேட்க வைக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ரொம்ப கோபத்துடையே செய்ய வைக்குது. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம், எங்க வீட்டுல வந்து டிரைனேஜ் அடைச்சிருச்சு. ஸோ அது அடைச்சதும் எங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க, கார்பரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி நானே போய் திறந்துட்டேன். நானே போய் திறந்துட்டு என்னடா அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அடைச்சு மேலே நிம்பி அப்படியே குபு குபுக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. சரி, இதை நம்ம எப்படியாவது க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே அங்கே ஏரியாவில் இருந்து எல்லாருமே வந்து, ஐயோ தம்பி, நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது, எங்கள் அம்மா என்னையா நீ போய் க்ளீன் பண்ணியிருக்க, வாயா உள்ள அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கள் அம்மாலாம் கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படி எல்லாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம பெண்டது தானே, நம்ம பெண்டதை நம்ம க்ளீன் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இந்த சம்பவத்தை போய் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நீ பண்ணனா எப்படி மாப்பிள, நீ நாலு பேர் மதிப்பியா, அதெல்லாம் பண்ணக்கூடாது மாப்பிள்ள அப்படின்னா. சரி ஓகே, இந்த சமுதாயம் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து என்னைக்குமே வச்சுக்கிட்டு இருக்கு, அந்த கட்டமைப்பை உடைக்கி விடாம வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நான் இங்க புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்த நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த சமூகம், இந்த சமுதாயம் வந்து நம்மளை வந்து நிப்பாட்டி வைக்கிது. ஏய், இதை நீ பண்ணாத, இதை பண்றதுக்கு ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மக்களை உள்ள இழுக்குது. இந்த படத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்த்ததுமே, என்னடா அது, நம்ம நினைச்சதை வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்க படம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயிசமா மாறுது. பட் ஓகே, தட்ஸ் ஓகே. இந்த படத்தை நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா, இதுக்கு முன்னாடி போலீஸை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கும். வேட்டையாடி விளையாடு, சாமி, காக்க காக்க, அது இதுன்னு சொல்லி நிறைய வந்திருக்கு. போலீஸ்ன்னு சொன்னாக்கா ஹரியும் கௌதம் தான் அவன் மைண்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போலீஸ் ஸ்டோரியா இல்லாமல் இந்த போலீஸ் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. கதையின் கரு அப்படின்னு பார்த்தாக்கா சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இதில் வந்து மக்கள் வந்து முன்னாடி வராங்க, இல்லை அதை விட்டுட்டு மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பற்றியான ஒரு சின்ன விஷயம். இதையும் தாண்டி ஒரு போலீஸ் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னா அந்த சேவை எதுவானாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த படத்துல வந்து திணிச்சுட்டே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உடஞ்சிருது, உலவளத்துருது. படத்துடைய ஸ்கிரீன் பிளே, படத்துடைய அந்த கரு எல்லாமே வந்து அப்படியே பலபலம் ஆகி ஹீரோயிசத்துக்குள்ள கொண்டு போயிருது படத்தை. ஏன் இந்த படத்தை வந்து இப்படி குழப்பி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியல. மற்றபடி இந்த படத்துல இருக்கக்கூடிய நடிப்பு அப்படின்னு பார்த்தாக்கா விஜய் ஆண்டனி அவர்களுடைய முகத்துல வந்து அந்த எமோஷன்லெஸ் ஆக்டிங் தான் இருக்கு. கோவப்படும் போதும் அப்படித்தான் இருக்கு, சோகமா இருக்கும் போதும் அப்படித்தான் இருக்கு, பிச்சை படம் போதும் அப்படித்தான் இருக்கு, பிச்சைக்காரனா வந்த போது மூஞ்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் இருக்கு. ஒரு எமோஷன்லெஸ் ஸ்பேஸை வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டே வராங்க. விஜய் ஆண்டனி மியூசிக் போடுறதை நிறுத்திட்டு டக்குன்னு வந்து ஆக்டிங் உள்ள இறங்கிட்டாரு. ஆனா அவர் உள்ள வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த சமூகம் வந்து நம்மளால ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள்ல வந்து இந்த ஒரு குட்டி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள ஒரு படம் தான் இந்த படமும். ஸோ அதை வந்து அப்படியே விட்டுருவோம், நெகட்டிவை விட்டுருவோம், பாசிட்டிவை வந்து நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம சமூகத்தில் மாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கு. நம்மளுடைய சிந்தனையில் வந்து மாற்றங்கள் தேவைப்படுது. நம்மளோட பெரியவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனையில் மாற்றம் தேவைப்படுது. அவங்கள மாற்ற முடியாது, அவ்வளோதான். அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சமூகம் தான் மாற்றணும். அதனால நம்ம ஏஜில் இருக்கக்கூடிய சமூகம், தயவு செஞ்சு உங்களோட சிந்தனையை வந்து ப்ராடாக வைங்க, ஓப்பனாக வைங்க. நீங்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு முன் வந்து நில்லுங்க. ஒரு சமூகம் தான் சாக்கடையை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க. கடைசி வரைக்குமே என்னை வந்து அந்த சாக்கடையை வந்து க்ளீனே பண்ணவில்ல, எங்கள் வீட்டில் சரி, எங்கள் ஏரியாலையும் சரி. இப்படிப்பட்ட சமூகம் வந்து நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கு. ரிலீஜன், காஸ்ட், இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சாலே நிறையா விஷயங்கள் வந்து இந்த சமூகத்தில் மாறுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் பாராட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது, கைத்தட்டலாமல் அதுக்கு. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் கேள்வி கேட்கணும், அதுக்கு நம்ம முன்னாடி போய் முகம் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் நிற்போம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். ஓகே மக்கள், இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நான் நினச்சி வச்சேன். பட் ஆனால் ரொம்ப நெகட்டிவாக எதுவும் பேச வேணாம் அப்படின்றத கண்டி அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ்ஸை மட்டும் உங்கள்கிட்ட நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிட்டிவ்ஸை மட்டுமே நீங்கள் வந்து கேட்டுட்டு இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கள். பல விஷயங்கள் வந்து குத்தும்,
சரி நம்ம ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு வந்து இங்கிட்ட இங்கிட்ட அலைப்பாயும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எப்பவுமே யோசிச்சது இல்லை, அதை பத்தி நம்ம சிந்திச்சது இல்லை. அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு ஒரு பலூனில் குத்துன மாதிரி லைட்டை அப்படி குத்தி விட்டு இந்த படம் போயிடும். அந்த பலூனில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுறதா இல்லை பலூனில் இருந்துருக்க ஓட்டையை ஒட்டுறதா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது மக்களே. நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.